திமுகவோடு பாஜகவினர் பேசிக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதிமுகவினர் குறித்து அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு விஷயம், அதாவது திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது, மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது. எனவே இந்த அண்ணாமலை மச்சான் என்ற மலையோடு சேர்ந்தாதான் மலை ஏற முடியும்னு அவருக்கே தெரியும், கட்சிகளோட கிடையாது. அதனால அவருக்கு இப்ப வந்து மாம மச்சான் தான் வந்து உறுதுணையா இருக்காங்க இல்லையா, எந்த கட்சியும் உறுதுணையா இல்லை, டிஎம்கியோட பேசிட்டு இருக்காங்க. அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வாக்கு சதவீதம் 3% அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர, காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதிமுகவினுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை ஆற்றாமையை பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதே பேசிட்டு இருக்கிறாங்க.